அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போவும் நல்லதே நினச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி அம்பாளுக்கு போட்டு வேண்டுதல் வச்சிங்கன்னா நினச்சது உடனே நடக்கும். செவ்வாய்க்கிழமைனாலே அம்பாளுக்கு உரிய நாள். அதுலேயும் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விசேஷமானது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு உங்கள் கையால் இந்த ஒரு மாலையை கட்டி போடும்போது நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல் வச்சாலும் அது உடனே நிறைவேறிடும். ரொம்ப நாளாக நடக்கவே மாட்டேங்குதுங்கிற காரியம் கூட உடனே நடந்துடும். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கனாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலோ, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சிலருக்கு பண கஷ்டம் அதிகமாக இருக்கும், கடன் தொல்லை நிறைய இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சுபகாரியத்தில் தடை இருக்கும், திருமணம் நடக்காது, சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, அது அமையவே அமையாது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தில் மனசு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்பிக்கையோடு இந்த துர்க்கையம்மன் வழிபாட்டை ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செய்யும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜை ரொம்ப சிறப்பானது. அந்த நேரத்தில் நீங்கள் துர்க்கையம்மனுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோவில் இல்லைன்னா எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலுமே அதில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதில் ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். முதல் பரிகாரம், அம்மனுக்கு உகந்த விரலி மஞ்சள் வாங்கிக்கணும். அதோடவே அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான வேப்பிலை பறித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாலை கட்டுறதுக்கு வெள்ளை நூல் எடுத்து அதை மஞ்சள் கலந்த தண்ணியில் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் வேப்பிலையை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கணும். வேப்பிலையை ஒரு அஞ்சு வேப்பிலை இலையாக எடுத்து அதை மாலையாக முதல்ல பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்துட்டு, கூடவே அடுத்ததாக ஒரு விரலி மஞ்சளை எடுத்து அதே போல் பூ தொடுக்கிற மாதிரி தொடுக்கணும். அடுத்து அஞ்சு வேப்பிலை, அடுத்து விரலி மஞ்சள், இப்படி மாறி மாறி கட்டி மாலையாக தொடுத்து அம்மன் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுங்க. இந்த மாலை கட்டும்போது அம்மன் சோஸ்திரம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லிக்கிட்டே கட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதல் எதவோ அதை மனதார அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டே இந்த மாலையை கட்டுங்க. நிச்சயம் நீங்கள் எதை நினச்சி இந்த மாலை கட்டி அம்மனுக்கு போடுறீங்களோ அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு நிறைவேறிடும். விரலி மஞ்சள் ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி எண்ணிக்கையில் பார்த்துக்கங்க. வேப்பிலையும் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள், அதே போல் விரலி மஞ்சளும் அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். இந்த மாலையை கட்டி எடுத்துக்கிட்டு போய் துர்க்கையம்மன் சன்னிதானத்தில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வரும்போது அந்த விரலி மஞ்சள்லேருந்து ஒரு மூணு மஞ்சள் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துடுங்க. அந்த மாலையிலேருந்து ஒரு மூணு மஞ்சள் மட்டும் உருவி கொடுங்க அம்மன் கழுத்தில் போட்ட மாலையிலேருந்துன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் கொடுப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தினமும் குளிக்கும்போது முகத்துக்கு தேய்ச்சி குளிங்க. திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மஞ்சளை முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகி, திருமண தடை இருந்தால் அது விலகி சீக்கிரமே நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தால் அந்த மஞ்சளை பொடி பண்ணி அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்து சின்னதாக நெத்தியில் திலகம் மாதிரி வச்சுக்கிட்டு போகலாம். இதை தினமும் வச்சுக்கலாம். திருமணமான பெண்கள் தினமும் முகத்துக்கு இந்த மஞ்சளை தேய்ச்சி குளிக்கும்போது அவங்களுக்கு மாங்கல்ய பலம் பெறுகிறதோட குடும்பம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். இந்த மஞ்சளை பொடி செஞ்சு தண்ணியில் கலந்து வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் தெளிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக போயிடும். ரெண்டாவது பரிகாரம், துர்க்கை அம்மன்னாலே செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளும் ராகு கால பூஜை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுவும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜை ரொம்ப சிறப்பான ஒன்று. அந்த நேரத்தில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு குங்குமம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுங்க. அதோடவே ரெண்டு எலுமிச்சம்பழம் தீபம் போடுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் அதை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டுத்துலேயும் நெய் ஊற்றி தீபம் போடுங்க. அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபமாக போடுங்க. குங்குமத்தை கோவிலில் இருக்கிற குருக்கள் கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அம்மனுக்கு. உங்கள் வீட்டில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும், கணவன் மனைவி சண்டையோ, பணக்கஷ்டமோ, மனக்கஷ்டமோ, இல்லை சுபகாரிய தடையாக எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் குங்கும அர்ச்சனை செய்யும்போது அது சீக்கிரமே சரியாயிடும். அப்படி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு தினமும் அதை நெத்தியில் வச்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகிடும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். இந்த ரெண்டு பரிகாரமுமே ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப சுலபமாக எல்லாராலையும் செய்யக்கூடியது. இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால
அவசியம் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.